Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Form. Apply now. 2024 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக திரிணாமுல் உள்ளிட்ட 28 கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன. போபால், பெங்களூரு, மும்பை என 3 கூட்டங்கள் நடந்துள்ள நிலையில் அக்கூட்டணியால் பிரதமர் வேட்பாளரை ஒருமனதாக தேர்வு செய்ய முடியவில்லை. மோடி செல்வாக்கு மிக்கவராக இருப்பதால் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் அவருக்கு ஈடுகொடுப்பவராக இருக்க வேண்டும், இல்லையெனில் தோல்வியில் முடிந்துவிடும் என சில கட்சிகள் வலியுறுத்தியதால் அதில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த 20 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலர் டி ராஜாவை டெல்லியில் அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சந்தித்தார். அப்போது தமிழக அரசியல், லோக்சபா தேர்தல், இந்தியா கூட்டணி குறித்து இருவரும் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளனர். அதிமுக பாரதிய ஜனதா மோதல் குறித்தும் திருமாவளவனிடம் ராஜா விசாரித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் பட்டியல் இனத்தோரின் ஓட்டுகள் 20% மேல் உள்ளது. அவற்றில் பெரும் பகுதியை இந்தியா கூட்டணி பக்கம் திருப்பினால் பாரதிய ஜனதாவை தோற்கடித்து விடலாம். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவரை அறிவித்தால் இது சாத்தியமாகும் என திருமாவளவன் கூறியுள்ளார். கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றதற்கு காங்கிரஸ் தலைவராக அந்த மாநிலத்தைச் சேர்ந்த பட்டியலின தலைவர் கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டதும் முக்கிய காரணம். எனவே இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக கார்கே போன்ற பட்டியலின தலைவரை அறிவிக்க வேண்டும் என அடுத்த கூட்டத்தில் வலியுறுத்தலாம் என திருமாவளவன் பேசியுள்ளார். இதுகுறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவு செய்வதாக ராஜா பதிலளித்திருப்பதாக டெல்லி வட்டாரம் தெரிவிக்கிறது.